நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த தங்கபாண்டியனுடைய மாணவர் ஏஎல் குணா அண்ணா அவர்களை வருக வருகன வரவேற்கிறோம். குலதெய்வம் ஸ்ரீ வீரதம் அம்மாவின் பேரலாளும் விஸ்வகுல ஜோதிட திலகம் எங்களது தாத்தா காலஞ்சென்ற திருவேங்கட ஆச்சாரியார் அவர்களையும் வணங்கி எனது குருநாதர் திரு தங்கபாண்டியன் ஐயாவுடைய நல்லாசியுடன் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்க நிறுவனர் டாக்டர் விஜய பூபதிராஜன் அவர்களையும் வணங்கி எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற ஜோதிட பெருமக்கள் அனைவரையும் வணங்கி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம நான் இப்போ பேச போகிற தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதியை மாற்றும் வித்தைகள். சார், விதியை மாற்ற வித்தை அப்படின்னு ஏதாவது இருக்கா? விதியை மாற்றும் வித்தைகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஒரு சூட்சமம் ஜோதிடத்தில் இருக்கா? வெறுமான தலைவிதி இது தான், உன் தலையில் என்ன எழுதி இருக்குதோ அதுதான் நடக்கும். இது வந்து அது ஒரு வகையில் சரிதான், அது ஒன்று அது அப்படி தான் இருக்குது. ஆனால் அப்படியேவே நம்ம அந்த அதுவே நம்ம வழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய முன்னேற்றத்துக்கு நாமளே தடை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தமாயிடும். சரிங்களா? நம்முடைய முன்னேற்றத்துக்கு நாமளே தடை பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தமாயிரும். இப்போ ஜோதிடத்தில் ஒரு ஒரு பாவமும் ஒரு ஒரு விசிதி சொல்கிறது. காலையில் பாருங்கள், அஞ்சாம் பாவத்தை பற்றி பேசுனாங்க. அஞ்சாம் பாவம் ஒரு குழந்தை, அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டத்தை பற்றி பேசுனாங்க, அது சந்தோஷம். பாக்கியத்தை பற்றி பேசுனாங்க, பாக்கியம், இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாவங்கள் பேசுனாங்க. சரி, நீங்கள் நாலாம் பாவத்தை பற்றி பேசுனா சொத்து, ஆறாம் பாவம்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி உத்தியோகம், பத்தாம் பாவம்னா தொழில், இந்த மாதிரி எத்தனையோ பாவங்கள் இருக்குது. விதியை நம்ம மாத்திர பாவம்னு ஒன்று இருக்குது, அது என்ன பாவங்க? மூணாம் பாவம். நிறைய பேர் மூணாம் பாவத்தை வந்து நிறைய நான் மீட்டிங்கில் பார்த்துருக்கேன். எல்லாருமே இந்த ரெண்டாம் பாவம் பொருளாதாரத்தை பற்றி பேசுவாங்க, லக்னத்தை பற்றி பேசுவாங்க, 1, 5, 9 கேந்திரம், திசாபுத்திகள், நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க, ஒரு கிரகங்கள் பற்றி கூட பேசுகிறாங்க. ஆனால் மூணாம் பாவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஒரு டஃப்பான ஒரு சப்ஜெக்ட் தான். மூணாம் பாவத்தில் என்ன இருக்குது, பெருசாக என்ன இருக்குது? ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கா, இல்லை ஏதாவது பாக்கியம் இருக்கா, ஏதாவது வீடு கட்ட முடியுமா, ஏதாவது அனுபவிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலோட்டம் பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை. உபஜயஸ்தானத்தில் மூணாம் பாவம் ஒன்று இல்லைங்களா? மூணாம் பாவம் தாங்க முயற்சி பாவம். முயற்சி இல்லாமல் ஏதாவது ஒன்று நடந்துருங்களா? முயற்சின்னு ஒன்று இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று நடந்துருமா? நடந்திருக்காது. மூணாம் பாவம் முயற்சி, தைரியம். சார், தைரியமே இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஒரு தைரியமே இல்லை. அவனுடைய முன்னேற்றம் எங்கே இருக்கும்? அவனுக்கு தனியாக ஒரு விதி வந்து வேலை செய்யணுன்ற அவசியமே இல்லை. புரியுதுங்களா? ஒரு 50 லட்சம் ரூபாய் கொண்டே ஒருத்தர் கொடுத்தா கூட நீ ஒரு தைரியம் இல்லாத ஒரு ஆளாக, ஒரு முயற்சி இல்லாத ஒரு ஆளாக இருந்து 50 லட்சம் இருந்தால் என்ன, 1 கோடி ரூபா இருந்தால் என்ன, 10 கோடி ரூபா இருந்தால் வச்சு என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒன்றுமே இல்லாதவங்க முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன தெரியுங்களா? தைரியம், முயற்சி இல்லைங்களா? அங்கே தான் கீர்த்தி புகழ் அப்படிங்கிறது இருக்குது. புரியுதுங்களா? கீர்த்தி புகழ் அப்படிங்கிறது அங்கே தான் இருக்குது. இப்போ மூணாம் பாவத்தில் வந்து காரகத்துவத்தை நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். மூணாம் பாவம் அப்படிங்கிறது பாருங்கள், தைரியம், வீரியம், வெற்றி, தேக ஆரோக்கியம், நம்முடைய தேகத்தினுடைய ஆரோக்கியம், இடமாற்றம், முயற்சி, இளைய சகோதரன், மாமனார், மிமிக்ரி பண்ணுறது, பல குரலில் பேசுகிறது, பாடுறது, பாட்டு, இசை, கச்சேரி, சரிங்களா? இதெல்லாமே கமிஷன் அடிப்படையில் செய்கிறது, டெண்டர், ஒப்பந்தம், இதெல்லாம் மூணாம் பாவம். கம்யூனிகேஷன் தொடர்பு, தகவல் தொடர்பு. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க யூடியூப்பில். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கணும். ஏன்னா போன வீடியோவில் வந்து நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி எங்களை பாராட்டினாங்க. அவங்க எல்லாத்துக்கும் எங்களுடைய நன்றியை வந்து தெரிவிக்கிறது என்னுடைய கடமை. அனைவருக்கும் என்னுடைய பரிபூர்வமான நன்றிகள். சரிங்களா? இந்த ஒளிபரப்பு அப்படிங்கிறது, கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு அப்படிங்கிறது எல்லாமே மூணாம் பாவம் தான். டாக்குமெண்ட் சம்மந்தமானது, ரெக்கார்டு சம்மந்தமானது, எழுத்து சம்மந்தப்பட்ட அனைத்துமே, பயணம் சம்மந்தப்பட்ட அனைத்தும். பயணம்னா எல்லாமே தான். நீங்கள் 2-வீலரில் போகலாம், 4-வீலரில் போகலாம், கண்டக்டர் இருக்கலாம், டிரைவராக இருக்கலாம், டாக்ஸி வச்சுருக்கலாம், ட்ராவல்ஸ் வச்சுருக்கலாம், லாரி வச்சுருக்கலாம்,
எல்லாமே பயணம் சார்ந்தது தான். சரிங்களா, கான்ட்ராக்டரு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறது, விசாரணை, இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங், ஒரு விஷயத்தை செயல் வடிவம் ஆக்கிறது மூணாம் பாவம். ஒரு விஷயத்தை செயல் வடிவம் ஆக்கிறது மூணாம் பாவம். நாம் நினைக்கலாம் இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி வா, இதை கொடுக்கணும், அதை வாங்கணும், இதை பண்ணணும்னு நம்ம கிளான், கிட்டத்தட்ட பிளான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 பிளான் போட்டு வச்சுருப்போம். ஆனால் செயல் வடிவம் எத்தனை இருக்குங்க? 10% கூட இருக்காது. அந்த செயல் வடிவம் அப்படிங்கிறது தான் மூணாம் பாவம். யார் ஒருவர் நினைக்கிறத செஞ்சிடறாங்களோ அவர்கள் சாதனையாளர்கள். சரிங்களா, செயல் வடிவம் அப்படிங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பாவம் தான். எந்த ஒரு செயலையும் சிக்கிறது நினைக்கிறதுங்கிறது வேற, செயல்படுறதுங்கிறது வேற. சரிங்களா, மூணாம் பாவம் பாதிச்சது அப்படின்னா நிறைய நினைப்பாங்க, அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனால் எதையுமே செய்ய மாட்டாங்க. இப்போ நாமளாம் நினைக்கிறோம் இல்லைங்களா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு, ஞாயிற்றுக்கிழமை வாரம் பூரா ஓடுறோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் இருக்குது. அப்போ வீட்டில் காலையிலேருந்து பொழுதுக்குள்ளே ஒரு 10 வேலை ப்ரிப்பேர் பண்ணி இந்த வேலை செய்யணும்னு முடிவு பண்ணியிருப்போம். காலையில் எந்திரிச்சதுமே நான் இதை செய்யணும், 10 மணிக்கு அதை செஞ்சிடணும், மத்தியானத்துக்குள்ளே சாயங்காலத்துக்குள்ளே இத்தனை வேலை செய்யணும்னு ஒரு 5 வேலையோ 10 வேலையோ முடிவு பண்ணியிருப்போம். ஆனால் நடக்குதா? ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தான் லேட்டாக எந்திரிப்போம், ஞாயிற்றுக்கிழமை தான் ரெஸ்ட்டு, லேட்டாக எந்திரிப்போம். அப்புறம் சாவகாசமாக எழுந்திரி டீ காபி குடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு 12 மணி ஆயிரும், நம்ம நினச்சதெல்லாம் பாதி வேஸ்ட்டாக போயிடும், நம்ம செய்ய முடியாமல் போயிடும். இப்படி நினைக்கிறது ஒரு, நினைக்கிறது வேற, செயல்படுத்துறது வேற. வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு போகிறதுக்கு முயற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் உங்களுக்கு 5ஆம் பாவம் நல்லா இருக்கு, சரி ரைட் ஓகே, 9ஆம் பாவம் நல்லா இருக்குது, உங்களுக்கு பல விதமான யோகங்கள்லாம் கிடச்சிருச்சு, ஆனால் அது தானாக வந்து சேரும். நீங்களாக என்ன முயற்சி பண்ணீங்கன்னு பாருங்கள், ஒன்றும் இருக்காது. சார் எனக்கு அப்பா வந்து சொத்து சேர்த்து வச்சுருந்தார், அதில் எனக்கு ஒரு பங்கு பிரித்து கொடுத்தாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தொழில் அப்பா மூலமாகவே கிடச்சிது, அந்த தொழில் செஞ்சிட்ருக்கிறேன், வருமானம் பண்ணிட்டுருக்கிறேன், லோனை வாங்கினா வீட்டை கட்டினேன், அந்த வருமானத்தில் கடன் அடைச்சிட்ருக்கிறேன். இது ரிஸ்கே கிடையாது, இது ரிஸ்கா? ரிஸ்கே இல்லை. அப்பாவுடைய சொத்து, பேங்கில் லோன் கொடுத்துட்டாங்க, அப்பா மூலமாகவே ஒரு தொழில் அமைஞ்சிருச்சு, அது நல்லபடியாக போயிட்டுருக்கு, வருமானம் வருது. இவர் என்ன ரிஸ்க் எடுத்தார், இவர் என்ன முயற்சி பண்ணாங்க, இவர் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாங்க, மாற்றம்ங்கிறது மூணாமணம், இவர் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ மூணாம் மடம் அப்படிங்கிறது நல்லா இருந்துன்னு வச்சுங்க, இவரே சுய முயற்சியிலே முன்னுக்கு வந்துடுவார். மூன்றாம் மடம் நன்றாக இருந்தால் சுய முயற்சியில் யாரும் தேவையில்லைங்க, யாருடைய ஒத்துழைப்பும் தேவையில்லை, யாருடைய உதவியும் தேவையில்லை, மூணாம் மடம் தான் உதவி. மூணாம் மடம்ங்கிறது உதவி. மூணாம் மடம் நல்லா இருந்ததுன்னா இன்னொருத்தருடைய உதவியை எதிர்பார்க்க மாட்டார், அந்த ஜாதகர் எதிர்பார்க்க மாட்டார். சரிங்களா, அவரே கையை ஊனி கரண முடி போட்டுருவார். கையுங்கிறது மூணாம் பாகம் தானே. சரிங்களா, மூணாம் பாகத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா, இப்போது மூணாம் பாகத்துக்கு வள்ளுவர் ஒன்று சொன்னார், என்ன சொன்னார், தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும். சார் தெய்வத்திலேயே ஆகலைங்க, தெய்வத்தாலே முடியாது அப்படின்னா உன்னுடைய முயற்சியில் நீ எல்லாமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்கிறார். சரிங்களா, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முயற்சி அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக. நீங்கள் ஒரு 10 நாள் சும்மா வீட்டில் இருந்து பாருங்கள், 10 நாள், 1 வாரம், 2 நாள் இருந்து பாரு, இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய கமிட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும், நம்முடைய கமிட்மெண்ட்டு அந்த மாதிரி இருக்கும். ஏதோ அலுப்பு சலுப்பாக இருக்குன்னா ஒரு நாள் லீவ் போடலாம், நோம்பினா 2 நாள் 3 நாள் லீவ் போடலாம், அவ்வளோதான். அதுக்கு பிறகு திருச்சி எடுத்துகிட்டு ஓடுவோம் பாருங்கள், ஓடுவோம் ஓடிக்கிட்டே இருப்போம், மறுபடியும் யாராவது வலுக்கட்டாயமாக நம்ம ரெஸ்ட் கொடுக்குற வரைக்கும் ஓடிட்டே இருப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கிற காலகட்டத்தில் யாராவது கீழே விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே விழுந்துட்டாங்கன்னு அப்படின்னா பின்னாடி வர்றவங்கெல்லாம் எந்திரிச்சு நம்மளை வந்து தூக்கில விட மாட்டாங்க, நம்மளை ஏறி மிதிச்சுட்டு ஓடிட்டே இருப்பாங்க. அதுதான் உலகம், அதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய சூழ்நிலை. புரியுதுங்களா, நம்ம விழுந்துட்டோம் அப்படிங்கிறக்காக கவலைப்படக்கூடாது. வீழ்வது வெக்கம் அல்ல, வீழ்ந்து கிடப்பதே வெக்கம். வீழ்வது வெட்கம் அல்ல, வீழ்ந்து கிடப்பதே வெக்கம். அப்துல் கலாம் என்ன சொல்றாரு, கனவு காணுங்கள் சொல்றாரு. கனவு எப்போ கனவு, பகலில் படுத்தாலும் கனவு வரும், நைட்டில் தூங்கினாலும் கனவு வரும். அவர் அதை சொல்லலை, தூங்கும் போது வருவதில்லை கனவு,
உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. இந்த மூணாம் பாவத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். இந்த மூணாம் பாவத்தில் தான் அத்தனை விஷயங்களும் இருக்குது, புரியுதுங்களா? மூணாம் பாவத்தில் தான் அத்தனை விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு நாளும் நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபோனில் அப்டேட் வருது பார்த்திங்களா, அப்டேட் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கன்னு, அது மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நமக்கு பின்னால் வர்றவங்க நம்மளை முந்திட்டு போயிடுவாங்க. நடந்திருக்கா இல்லைங்களா? டே 10 வருஷத்துக்கு முன்னே நீங்கள் நானும் ஒரே அந்த டவுசரை போட்டுக்கிட்டு, கிழிஞ்ச டவுசரை போட்டுக்கிட்டு அந்த மண்ணில் விளையாடிட்டு இருந்தோம் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி என்னடா பார்த்தா பெரிய பதவியில் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காலகட்டத்தில் அடுத்தடுத்த காலகட்டத்தில் நம்மளை அப்டேட் பண்ணாமது ஒரு காரணம். நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். ஈகிள் பறவை இருக்கிறீங்களா? ஈகிள் வந்துங்க 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு அந்த மேலே பறந்துகிட்டு இருக்கோம். அது கடலில் வந்து கடலுக்குள்ளே இருக்கிற மீனை, ஆற்றுல இருக்கிற மீனை, இந்த மாதிரி ஏரியில் இருக்கிற மீன்கள்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்க்கும் அந்த மீன் எங்கே போகுது, அந்த கடலை வர உயிரினங்கள் எங்கே போகுது அப்படிங்கிறது 2-3 கிலோமீட்டர்ந்து பார்த்தா தெரியும், நமக்கு தெரியாது. ஈகிள் ஐனா அது வேறு, ஈகிளுடைய அந்த அதனுடைய பார்வை நுனியும் வேறு பார்க்கும். அந்த பார்த்துன்னா அடுத்த 2 செகண்டில் 2 கிலோமீட்டர்லேருந்து டக்குன்னு வந்து குத்திட்டு போயிடும். அவ்வளவு வேகம் உள்ளது, அவ்வளவு பார்வை நுணுக்கம் உள்ளது ஈகிள். அது என்ன பண்ணும்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசாயிருச்சுன்னா அதனால் வேகமாக பறக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணும் தெரியுங்களா, ஒரு மலை உச்சியில் போய் நின்றுக்கிட்டு, என்னங்க சாப்பிடாது, மலை உச்சியில் போய் நின்றுட்டு தன்னுடைய இறகுகளை தானாகவே பிச்சு 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 கீழே போட்டுரும். கொஞ்சம் வயசான முற்பாடு இறகுகள்லாம் செயலிழந்துடும், வேகமாக பறக்க முடியாது. தன்னுடைய இறகுகளை பிச்சு பிச்சு கீழே போட்டுரும், கீழே போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நாள் இருக்கும், அந்த இறகு மறுபடியும் முளைக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்க தானே, நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட விஷயத்தை தான் பேச முடியும், அரைச்சமாகத்தான் அரைக்க முடியும். புதுசாக என்ன நீ சொல்கிற அப்படிங்கிறது ஒன்றுமே புதியதுன்னு ஒன்றும் இல்லை, ஞாபகப்படுத்துறது தான், புரியுதுங்களா? அந்த இறகுகளை மறுபடியும் பிச்சு பிச்சு போட்டுருவோம், அப்படி கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா புதிய இறகுகள் முளைக்கும், புதிய இறகுகள் முளைக்கும். அது முளைச்சி கொஞ்சம் பெரிய பெருசாக அந்த இறகுகள்லாம் பெருசான முற்பாடு புதிய மறு புதிய உத்வேகத்தில் மீண்டும் தன்னுடைய பணியை தொடரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பாவங்கிறது அப்படி தான், முயற்சி பாவம். எப்பொழுதெல்லாம் நம்ம முயற்சியை கைவிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் தோல்வியை தழுவுகிறோம், சரிங்களா? எப்பொழுதெல்லாம் நம்முடைய முயற்சியை கைவிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்ம தோல்வியை தழுகிறோம். தோல்விங்கிறது நிரந்தரமானது கிடையாது, நம்ம முயற்சிக்காத போது தான் தோல்வி. முயற்சித்துட்டே இருந்தீங்கன்னா அது தோல்வி கிடையாது, வெற்றி தான், வெற்றிக்கான படிக்கட்டு தான். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. வெற்றி அப்படிங்கிறது ஒருத்தர் சொன்னார், ஒரு கவிஞர், வெற்றி அப்படிங்கிறது எட்டிவிடும் தூரத்தில் வெற்றி இல்லை, விட்டுவிடும் எண்ணமும் எனக்கில்லை. வெற்றிங்கிறது என் கை கட்ட தூரத்தில் இல்லை சார், இருந்தாலும் அதை கைவிடக்கூடிய எண்ணம் எனக்கு கிடையாது அப்படிங்கிறாரு, சரிங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல இருக்குது, சரிங்களா? மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறது, மாற்றங்களை தர, இடமாற்றங்களை தரக்கூடியது எல்லாமே அதுதான், இடமாறி போய் முன்னேறது. சில பேருக்கு வந்து லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ மூணாம் இடம் தொடர்பு வருது, மூணாம் அதிபதி தொடர்பு வந்தாங்கன்னா இடமாறி போய் முன்னேறிடுவாங்க, இடமாறி போய் முன்னேறிடுவாங்க. எந்த பாவம் கைவிட்டாலும் மூணாம் பாவம் கைவிடாது, ஏன்னா அது உபஜயஸ்தானம். உபஜய ஸ்தானம், ஒரு பாவ கிரகமே திசை நடத்துது, அஷ்டமாதிபதியே திசை நடத்துறாரு, மாரகாதிபதி திசை நடத்துறாரு. அவர் மூணாம் இடத்துலேருந்து திசை நடத்துனா அவர் செய்ய வேண்டிய தோஷங்களை குற்றங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, குற்றங்களை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு கிரகத்தினுடைய குணம், அதை மாற்ற முடியாது. அந்த குற்றங்களை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாரு, சரிங்களா? அந்த மாதிரி என்ன விஷயங்கள்லாம் மூணாம் பாவத்தில் இருக்குது. ஆமாம், மூணாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூணாம் இடமும் புதனும் பலம் குறைஞ்சுன்னு வச்சிங்களேன், கம்யூனிகேஷன் சம்பந்தமான பிரச்சனை வரும். மூணாம் இடம் பலம் குறைஞ்சது, புதனும் பலம் குறைஞ்சதுன்னா கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு,
ஏன்னா மூணாம் மடங்கு தொலை தொடர்பு சம்பந்தமான பிரச்சனை அப்படிங்கிறது வரும். நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மற்றவங்க தவறாக புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அதே அப்படி இருக்கும், நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த மற்றவங்க தவறாக புரிஞ்சுக்கிறதும் ஒரு விஷயம் இருக்கும், மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சரியாக சொல்ல முடியாத சூழ்நிலையும் வரும். இந்த மாதிரி தான் வந்து வரும், சரிங்களா? அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். ஒரு படத்தில் வடிவேல் வந்து கல்யாண மண்டபத்தில் அவர் மாப்பிள்ளை, கல்யாண மாப்பிள்ளை, அவர் குடிக்கிற தண்ணி கேட்பார், குடிக்கிற தண்ணி கேட்பார். ஒருத்தர் என்ன பண்ணால் அவசரத்தில் வரும்போது ஒரு டம்ளரில் கொண்டு வந்து கொடுத்துருவான். டம்ளரில் கொண்டு வந்து கொடுக்கும்போது, ஏடா எனக்கு இருக்கிற தாகத்துக்கு இந்த டம்ளர் தண்ணி பத்துமாடா, போய் வேறு தண்ணி என்ன சும்பிடுவனோடா பிக்காளி பயலை அப்படின்னு திட்டி விட்டுருவார். அவனுக்கு கோபம் வந்துடும், உனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தம்பாரு அப்படின்ட்டு போகிற வழியில் அவன் அவன் பண்ணுவான், வேற இடம் சொல்லிடுவான், ஏ மாப்பிள்ளை சொம்பளை தண்ணி கேட்குறாரு அப்படின்ட்டு போயிடுவான். அதை கேட்டவன் அவன் செவிட்டு பயலாக இருப்பானோ என்னமோ தெரியல. உடனே இன்னொருத்தர் போய் என்ன சொல்லுவான்னா, மாப்பிள்ளை சொம்பு கேட்குறாரு அப்படின்ட்டுருவான், மாப்பிள்ளை சொம்பு கேட்குறாரு அப்படின்ட்டுருவான். அதை எதுக்கடா மாப்பிள்ளை சொம்பு கேட்குறாரு, சும்மா எதுக்கு சொம்பு கேட்குறாரு அப்படின்ட்டு அவரை பொண்ணு வீட்டில் போய் என்ன சொல்லுவாருன்னா, மாப்பிள்ளை வெள்ளி சொம்பு கொடுத்தா தான் தாலி கேட்டு வரான்றுவான். இந்த கம்யூனிகேஷன் எப்படி மாறுது பார்த்தீங்களா? அதுதான் மூணாம் இடமும் புதனும் பலம் குறைந்தால் நம்ம அனுப்புகிற மெசேஜு சொல்லக்கூடிய விஷயங்கள் நாம் மாறுதலாக புரிஞ்சுக்குவோம் அல்லது மாறுதலாக சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து இருக்கும், சரிங்களா? மூணாம் இடத்துல சூரியன் இருக்குது. மூணாம் இடத்துல சூரியன் இருந்துன்னா எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, சகோதர சகோதரிகள் பிறந்ததும் வளர்ச்சி. மூணாம் இடம்ங்கிறது சகோதர சொல்லக்கூடிய பாவம், சூரியன்கிறது வளர்ச்சியை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். மூணாம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா சகோதர சகோதரிகள் பிறந்ததும் அந்த குடும்பத்தில் தாய் தந்தையருக்கு வளர்ச்சி ஏற்படும். அரசு அரசாங்க ஒப்பந்தம், அரசு ஆதாயம், அரசு துறையில் செயலாற்றுவது, இது போன்ற யோகங்கள் அவருக்கு உண்டு. அதிகமான முயற்சியும் தைரியமும் கௌரவம் இதெல்லாம் இருக்கும் அந்த ஜாதகருக்கு, சரிங்களா? கீர்த்தி புகழ் தன்னம்பிக்கை இதெல்லாம் உண்டு. ஆபரண சேர்க்கை உண்டு. ஆபரண சேர்க்கை, சூரியன்னா ஆபரணம், ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. 3 வயசுக்கு மேலே அந்த குடும்பத்தில் தாய் தந்தையருக்கு நல்ல வளர்ச்சியை தரும். ஆபரணம் அப்படின்னா என்ன மாதிரி ஆபரணம்? பெரிய ஒரு ஆரம் மாதிரி, ஆரம் மாதிரியான ஆபரணம் உங்களுக்கு சேரும், பெருசு. அப்படி இல்லைனா பவுன் காசு, பவுன் காசு சுற்றி ரவுண்டாக இருக்கும், சுற்றி கோடு கோடாக இருக்குமா, சூரியன் மாதிரியே இருக்கும், அது வந்து சேரும். சகோதர சகோதரிகள் பிறந்ததும் வளர்ச்சி தரும், சரிங்களா? மாமனார், மாமனார் வீடுகளில் அரசு பணி அது மாதிரி அல்லது மருத்துவ குணம், இது சகோதரர்களுக்கு இருக்கும், மாமனார் குடும்பத்துலேயும் இருக்கும். அரசு பணி மருத்துவ குணம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது இருக்கும், மருத்துவராக இருக்கிறதுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. போகத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது வரும். புகழான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது வருது. தந்தை வழியில் தற்கொலை அப்படிங்கிறது இருக்கும், தந்தை வழியில் தற்கொலை அப்படிங்கிறது இருக்கும். கௌரவம் அதிகம் சார், கௌரவத்துக்காக பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் நீ ஒன்று சொல்லிட்டே போதும் அவ்வளோதான். ஏன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது தந்தைக்கு வந்து என்னவாக இருக்குது, அதுக்கு நேர் 7ஆம் இடமாக இருக்குது, தந்தைக்கு 3ஆம் இடமாக இருக்குது, 8க்கு 8ஆம் இடமாகவும் அந்த 3ஆம் இடம் வருது. அப்போ தந்தை வழியில் கௌரவத்துக்காக இறந்து போனவங்க, தற்கொலை பண்ணவங்க அப்படிங்கிறது இருப்பா இருக்கும், புரியுதுங்களா? அப்படிங்கிறது இருக்கும். கோச்சார, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோச்சார ராகு சூரியன் மேலே போகும்போது என்ன நடக்கும்? பொதுவாக மூணாம் இடத்துல சூரியன்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போது கோச்சார ராகு சூரியன் மீது போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் மேலே போகும்போது தலைமுடி உதிரும், கண் சம்பந்தமான சில தொந்தரவுகள் வரும். சில பேர் புதுசாக கண்ணாடி போடுவாங்க, அல்லது கண்ணாடி பிரேம் மாட்டுவாங்க. சூரியன்னா ஒளிரும் தன்மை அப்படிங்கிறதுனால வீட்டில் ஒரு சில பல்புகள்லாம் திடீர் திடீர்னு ஃபீஸ் போகும், மாற்ற வேண்டியது இருக்கும். கடிகாரத்தில் அடிக்கடி செல்லு போகும், அதை மாற்ற வேண்டியது இருக்கும், புதிய கடிகாரம் வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும். சூரியன்னா மாடி, மாடியில் ஏதாவது ஒரு வேலை செய்கிறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு ஷெட்டு போடுறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா
சூரியன் மீது கோச்சாரராக பயணிக்கும் போது இந்த மாதிரி இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சூரியனுக்கு இருக்குது. அதில் ஒரு சிலதை மட்டும் சொல்கிறேன் சரிங்களா. அதே மாதிரி மூணில் சந்திரன் இருந்தால், மூணில் சந்திரன் இருந்தனா இவருக்கு மூணு வயசு இருக்கும்போது, அந்த ஜாதகருக்கு மூணு வயசு இருக்கும்போது ஒரு சகோதரர்கள் பிறப்பார். மூணு வயசில் இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். சந்திரன் மூணில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உடனே உடனே சகோதரர்கள் பிறப்பதற்கு, அந்த ஜாதகருடைய சகோதரர்கள் பிறப்பதற்கு அங்கே அப்பா அம்மாவுக்கு வாய்ப்பு உண்டு. உடனே உடனேனா மூணு மாதம் ஆறு மாதத்தில் இல்லை, அடுத்தடுத்த காலகட்டத்தில் ஒரு வருஷத்தில் சகோதர சகோதரிகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெரும்பாலும் மூணில் மூணாம் இடமே பயணம் சார்ந்தது, இடமாற்றம் சார்ந்தது. சந்திரனும் பயண கிரகம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஜாதகருக்கு அவசர குணம் அப்படிங்கிறது இருக்கும். அவசரத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டு சாவகாசமாக சங்கடப்படுறது அப்படிங்கிறது அந்த மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது அந்த மாதிரி சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதுவர் ரிஷப லக்னம், அந்த லக்ன புள்ளியே வந்து ரோஹிணியில் நிற்குது. ரிஷபத்துக்கு மூணாம் அதிபதியினுடைய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி நிற்குது அப்படின்னா அந்த ஜாதகர் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவசர ஒரு முடிவு எடுத்து அதனால் பெரும் அவஸ்தையை அனுபவிப்பார் அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த மாதிரி ரிஷப லக்னம் லக்ன புள்ளி அந்த இருந்தாலும் அந்த மாதிரி வந்து வருது. சார், மூணு வயசில் தண்ணியில் ஒரு கண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ எட்டுக்கு எட்டாம் இடமாக மூணாம் இடம் வருது அப்படிங்கும்போது மூணு வயசில் தண்ணியில் ஒரு கண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழியில் தண்ணீரில் இறந்தவர்களும் உண்டு. கண்டத்தை சந்திச்சிருப்பாங்க, இறக்குறாங்களோ இல்லையோ, தண்ணியில் உளுந்து எந்திரிச்சிருப்பாங்க, ஏதாவது ஒன்று யாராவது காப்பி பற்றி கூட விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி வந்து இருக்குது. மூணாம் இடத்துல சந்திரன் வந்து மூணாம் அதிபதியாக இருந்து புதன் நட்சத்திரத்தில் இருந்தால் சில சமயங்களில் தற்கொலை எண்ணம் வரும். தற்கொலை எண்ணம் அப்படிங்கிறது வரும். முதல் சொத்து இழப்பார். பொதுவாகவே காலபூசனுக்கு நாலாம் அதிபதி சந்திரன், அவர் மூணில் இருந்தார்னா நாலுக்கு மூணு விரயம் தானே, அப்போ ஒரு சொத்து வந்து இழப்பார் அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சிங்களேன். அந்த மாதிரிலாம் இருக்கு. அதே மாதிரி விவசாய எண்ணம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்கும். கோச்சார சந்திரன் மீது ராகு போச்சுன்னா, கோச்சார சந்திரன் மீது ராகு பயணம் ஆகும்போது கட்டாயம் ஒரு இடமாற்றம் இருக்கும். கட்டாயம் ஒரு இடமாற்றம் இருக்கும். வீடு மாத்துறேன், தொழிலை மாத்துறேன், இடத்த மாத்துறேன் அப்படின்னு இருக்கும் இல்லையா. சந்திரனா உணவு, உணவு பழக்க வழக்கம் மாறும். உணவு பழக்க வழக்கம் மாறும். சில பேர் இந்த டீ குடிக்கிறது காப்பி குடிக்கிறது ரொம்ப விரும்புவாங்க. ஒரு நாளைக்கு பத்து டீ குடிப்பேன், எட்டு டீ குடிப்பேன், எட்டு காப்பி குடிப்பாங்க. அந்த எண்ணங்கள் மாறும். அதுக்கு பதிலாக நான் வந்து ரொம்ப காப்பி விரும்பி குடிப்பேன், இப்போ இனிமேல் க்ரீன் டீ தான் குடிக்க போகிறேன் அப்படின்னு அந்த பழக்கம் மாறும். சில பேர் மது பழக்கம் இருக்கிறவங்க மனசு மாறிடுவாங்க சரிங்களா. மது பழக்கம் இருக்குது அப்படிங்கிற மனசு மாறிடுவாங்க. சில பேர் ஏதோ அந்த பாதகமான திசாபுதி நடந்தது அப்படிஞ்சுங்க மது பழக்கம் புதுசாக ஆரம்பிப்பாங்க. சந்திரனா மாற்றங்களை தரக்கூடிய ஒரு கிரகம், ஏதாவது ஒரு மாற்றத்தை அவர் கொடுத்துட்டு போயிடுவார் சரிங்களா. அது நம்முடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடக்குதா கெட்ட மோசமான திசாபுத்தி நடக்குதா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அது தெரியும். மூணாம் இடத்துல மூணாம் இடத்துல செவ்வாய், மூணில் செவ்வாய் இருந்ததுன்னா அந்த ஜாதகருடைய குரல் எப்படி இருக்கும், உரத்த குரலாக இருக்கும். உரத்த குரலில் பேசுவார். இப்போ நான் பேசுறது உரத்த குரல் மாதிரி தெரியுதா, அதெல்லாம் எனக்கு மூணில் செவ்வாய் அப்படின்னு இல்லை. ஆனால் மூணாம் அதிபதி வேணால் செவ்வாய் பார்க்குறாரு, அவர் வீடியோ எடுக்கிற கொஞ்சம் செவ்வாய் பேசுங்க அப்படின்னாரு, அதனால் அப்படி பேசினேன் சரிங்களா. உரத்த குரல் அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு இருக்கும். ஆனால் எனக்கு வந்து செவ்வாய் வந்து மூணாம் அதிபதி பார்க்குறாரு, அது கூட ஒரு காரணமாக கூட இருக்கலாம், இருக்குந்தானே இருக்கலாம். கட்டுமஸ்தான உடம்பு, இந்த தேகம் அப்படிங்கிறது மூணாம் இடம், அதில் செவ்வாய் இருந்ததுன்னா கட்டுமஸ்தான உடம்பு அப்படிங்கிறது இருக்கும். முரட்டு குணம் அப்படிங்கிறது இருக்கும். செவ்வாய் உள்ளே வந்துட்டாவே செவ்வாயோட வேகம், கோபம், அவசரம் அதெல்லாம் இயற்கையாகவே இருக்கும். செவ்வாயுடைய எட்டாம் பார்வை அப்படிங்கிறது எங்கே விழுகுதுங்க, செவ்வாய் மூணில் இருக்கிற செவ்வாயுடைய எட்டாம் பார்வை பத்தாம் பாவத்துக்கு விழுகும். மூணில் இருக்கக்கூடிய செவ்வாயின் எட்டாம் பார்வை பத்தாம் பாவத்துக்கு விழுகுது. மூணு எட்டு பத்து சம்பந்தம் ஆகும்போது பத்து வயசு வரைக்கும் அந்த குழந்தையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும், கவனமாக பார்த்துக்கணும்.
ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள், வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறைஞ்சபட்சம் 3 வயசு வரைக்கும் கவனமாக வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்குது. சகோதர சகோதரிகளுக்கும் சின்ன சின்ன விபத்துக்கள், கண்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா செவ்வாயின சகோதர காரகன் சொல்கிறோமா, அது ஒரு காரணத்தினால. எதையுமே வந்து நெகட்டிவாக பேசும்போது நெகட்டிவாகவே திங்க் பண்ணுங்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு நல்ல ஒரு கிரகம் சுபகிரகங்கள் பார்வையினுடைய இருக்குது, நல்ல திசாபூர்த்தி நடக்குது அப்படின்னா அதனுடைய பலன் மாறும். நல்லதாக சொல்லும்போது நமக்கு மோசமான திசாபூர்த்தி இருந்ததுன்னா நல்லது நடக்காது. கெட்டதாக சொல்லும்போது நல்ல திசாபூர்த்தி நடக்கும்போது கெட்டது நடக்காது. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தின் அடிப்படையில் மட்டுமே பலன்கள் வந்து சரியானதாக இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும். கை தோள்பட்ட முகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தழும்புகள் இருக்கும். சரிங்களா, போலீஸ் இராணுவம் இதில் ஈடுபாடு அப்படிங்கிறது அவருக்கு இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி செக்யூரிட்டி சர்வீஸ், 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா செக்யூரிட்டி சர்வீஸில் கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சித்தி அப்பாவுக்கெல்லாம் சொத்து இருக்கும், சித்தி அப்பாவுக்கு சொத்து இருக்கும். பக்கத்து வீடு பிரச்சனை வரும், அதே மாதிரி ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது மாறும். 2-வீலர் ஒர்க் ஷாப்பு அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். சொத்து மாற்றி எழுதிக்குவாங்க. இசைக்கருவிகள் எக்ஸைஸ் பண்ணுறதெல்லாம் அவங்க வீட்டில் வந்து இருக்கும். நண்பர்களிடம் அடிக்கடி சண்டை வரும். செவ்வாயினா சண்டை அப்படின்னு பொதுவான ஒரு குணம் இருக்குது, கோப குணம்னு. 3ஆம் இடம் வந்து நண்பர்களுடைய பாவம், 3ஆம் பாவமாகவும் இருக்குது. சின்ன சின்ன சண்டைகள் அப்படிங்கிறது போட்டுக்குவாங்க. கோச்சார செவ்வாய், செவ்வாய் மீது கோச்சாரத்தில் போகும் அப்படிங்கிறதுலாம் மறுபடியும். 3ல் புதன் இருந்ததுனா என்ன அப்படிங்கிறது பாருங்கள். 3 வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் ஒரு பத்திரப்பதிவு பண்ணுவாங்க. ஒரு காலை இடம் வாங்கி ஒரு பத்திரப்பதிவு பண்ணலாம், அல்லது 3வயசில் ஒரு பாக பிரிவினை பண்ணலாம். சகோதர சகோதரிகள் 2 இருக்கலாம். ட்வின்ஸ் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கமிஷன் ஏஜென்சி, கதை கட்டுரை, கவிதை, பட்டிமன்ற பேச்சு, ஜோதிடம், கூட்டு பத்திரம் இதெல்லாம் 3ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது நடக்கிறது. 3ல் புதன்னா எழுத்து வந்து அழகாக இருக்கும், காளி மனை உண்டு. புதனுக்கு அடுத்து செவ்வாய் இருந்துன்னு வச்சிங்களேன், இடம் அதிகமாக விட்டு வீடு கட்டுவாங்க. முன்னாடி நிறையா இடம் விட்டு வீடு கட்டுவாங்க. தந்தை வழியில் பெருமாளுடைய பேர் இருக்கிறவங்க உண்டு. இந்த நியூமாலஜி படி பேர் மாற்றுறாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் வந்து இந்த 3ல் புதன் இருக்கும்போது, அல்லது 3ஆம் அதிபதியாக புதன் வரும்போது அந்த பேர் மாற்றுற அந்த எண்ணம் இருக்கும். சில பேர் மாற்றியிருப்பாங்க. சரிங்களா, 3 பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து இருக்கும். கோச்சார ராகு புதன் மீது போகும்போது அது நம்ம மறுபடி பேசிக்கலாம். சரி, இன்னொன்று, இதே வந்து 3ஆம் இடமும் புதனும் கொஞ்சம் பாதிக்குன்னு வச்சிங்களேன், வீண் வதந்தி, விசாரணை இதெல்லாம் நடக்கும். வீண் வதந்தி, அறிமுகம் இல்லாத சில பேர்த்துடைய தொந்தரவுகள் வரும். இப்போது வந்து ஒரு படத்தில் வந்து வடிவேலு ஆத்தங்கரையோரம் ஒருத்தர் நடந்து வந்துருப்பார். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்குள்ளேருந்து ஒருத்தர் டிப்புக்குன்னு எந்திரிச்சு மேலே வருவான். மேலே வந்துட்டு, அண்ணே என்னை போலீஸ் துரத்திட்டு வருது, என்னை பற்றி ஏதாவது கேட்டால் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்வான். டேய், உன்னை யாருன்னே தெரியாதா, நீ இனத்துடா சொல்கிறது அப்படிமா. இல்லை இல்லை, அவங்க அடித்து கேட்டால் கூட சொல்லிப்பாங்க. டே, அடிப்பாங்களாடா, சொல்லிட்டு போடா, என்னடா அப்படின்னு. இல்லை இல்லைன்னா மறுபடி ஓடி போயிடுவான், மறுபடி போலீஸ் வந்து விசாரிக்கும். அது மாதிரி 3ஆம் மாவும் புதனும் கேட்டதுன்னா நமக்கு தேவையில்லாத பக்கத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், பக்கத்து வீட்டில் நம்மளை விசாரிப்பாங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சார், 3ல் வந்து குரு. 3 வயசுக்கு மேலே குடும்பத்தில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அந்த குடும்பத்தில் தாய் தந்தையர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, சார் இந்த குழந்தை பிறந்த நேரம் நல்லா இருக்குமா, எப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, 3ல் குரு இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க, இந்த பையனுக்கு 3 வயசு ஆகும்போது உங்களுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி கிடைக்குன்னு சொல்லி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். சகோதர சகோதரிகள் வசதியானவங்களாக இருப்பாங்க. சரிங்களா, சகோதரர் பிறந்து மூணு வயசு ஆகும்போது அவங்க நெருங்கிய உறவில் ஒரு குழந்தை பிறக்கும். இந்த பையனுக்கு 3 வயசு இருக்கும்போது உங்கள் சொந்தத்தில் ஏதாவது குழந்தை பிறந்தாங்கன்னா, ஆமாங்க எங்கள் குழந்தைனாருக்கு பிறந்தது, எங்கள் தம்பிக்கு பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, 3-7 குருவின் வீடு, திருமணத்திற்கு பிறகு வளர்ச்சி. 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் அதிர்ஷ்ட பாவமாக வருதா இல்லைங்களா, 3க்கு அதிர்ஷ்டம் இதுங்க 7ஆம் பாவம். அப்போ திருமணத்துக்கு பிறகு வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. குழந்தை வந்து இடம் மாறி வளரும். தந்தைக்கு கௌரவம், ஆன்மீக நாட்டம்ங்கிறது இருக்கும். திருக்குறள் புஸ்தகம், மகாபாரதம், ராமாயணம்,
இந்த மாதிரி சுந்தரகாண்டம் இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் வீட்டில் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் நிதித்துறை நீதித்துறையில் வந்து இருப்பாங்க. பூணூல் அணிய விருப்பமுள்ள குடும்பமாக இருக்கும், சேமிப்பு இருக்கும், வசதியான நண்பர்கள் இருப்பாங்க, பூஜை புனஸ்காரம் ஹோமம் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கும். அதே மாதிரி மூணாம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது, நிறைய விஷயங்கள் இருக்குது, குரு இருக்கிறது நல்லது. மூணில் சுக்கரன் இருந்தால் சகோதரி உண்டு. மூணு வயதுக்கு மேல் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும். சுக்கரனாவே சுப நிகழ்ச்சி தரக்கூடிய கிரகமா இல்லைங்களா? கலத்திர காரகன் வேற, மூணு வயசுல சுப நிகழ்ச்சி உண்டு. மூணு வயதிற்கு குடும்பம் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், கலைத்துறை ஈடுபாடு உண்டு, நாட்டம் இருக்கும். சுக்கரனாவே கலைத்துறை இல்லைங்களா? ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரி சுக்கரன் நிறைய எடுத்துக்கலாம். ஆடைகள் ஆபரணங்கள் கலை கலைத்துறை நடிகர் நடிகைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. பால் வளம் பால் சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாமே மாடு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னவும் சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அழகான குரல் இருக்கும். மூணில் குரல் மூணாம் மடங்குது குரல் சுக்கரன் தான் குரல் நல்லாயிருக்கும். பாட்டு இனிமையான பாட்டாக இருக்கும் சரிங்களா? மூணாம் மடங்குது இசை புரியுதுங்களா? அதுக்கு மொழியே தேவையில்லை, உலகத்தையே கட்டி போடக்கூடிய இது என்னங்க இசை. அந்தளவுக்கு மூணாம் மாதத்தில் அதிக அற்புதமான விஷயங்கள்லாம் மூணாம் பாவத்தில் இருக்குது. மூணில் சுக்கரன் இருந்ததுன்னா மூக்கில் சதை வளரும், சதை இருக்கும், சுவாச பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் பதிவு போடுங்க சரிங்களா? பெண் ஜாதகமானால் வயிற்றில் நீர் கட்டி இருக்கும். மூணில் சுக்கரன் இருந்தால் பெண் ஜாதகமாக இருந்தால் வயிற்றில் நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறது இருக்கும். காம உணர்வை தூண்டக்கூடிய கிரகம் அப்படிங்கிறனால வீரிய விரயம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு பாதிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். தெரிஞ்சே தப்பு பண்ணுறது மூணாம் இடத்துல சுக்கரன் சரிங்களா? அதுமெல்லாம் இருக்கும். சின்ன நகை சூரியனுக்கு, சுக்கரனை சிறிய நகை, சூரியனை பெரிய நகை, நெக்லஸு தோடு ஜிமிக்கி அந்த மாதிரி. கோச்சாரராக சுக்கரன் மீது போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கட்டாயம் உண்டு, திருமண நிகழ்ச்சி உண்டு சரிங்களா? திருமண நிகழ்ச்சி அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு. அவங்களுக்கு அப்போதைக்கு என்ன திசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத அனுசரித்து நல்லதும் கெட்டதும் மாறி வரும்னு வச்சிங்களேன். ஒரு சுக்கரனா வெள்ளி வெள்ளி பொருள் வாங்கலாம், சுக்கரனா நகைகள் நகை எடுக்கலாம். சார் இப்போ தான் நகை எது எடுத்தீங்களா அப்படின்னா, ஆமாம் சார் போன மாதம் தான் எடுத்தேன். அதே 12 மடமாக வச்சுங்க, 12 மடமாக சுக்கரன் இருக்குது, அந்த சுக்கரன் மேலே ராகு போயிட்டு இப்போ 12 மடம் சுக்கரன் மேலே ராகு போகணும்னு வச்சுங்க, மீனத்துலேயும் சுக்கரன் இருக்குது. போனீங்கன்னா சார் நீங்கள் 12ங்கிறது விரயம், நீங்கள் பழைய நகையை கொடுத்து அழிச்சு புது நகை பண்ணீங்களான்னு கேட்டு பாருங்க, கரெக்டாக ஆமான்னு சொல்லுவாங்க. வெள்ளி நகைகள் வாங்கினீங்களா, வெள்ளி பொருள் வாங்கினீங்கன்னா ஆமான்ருவாங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கினீங்களா அப்படின்னா கரெக்டாக அதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி வந்து வாங்கியிருப்பாங்க, பாத்திரங்கள் வாங்கியிருப்பாங்க. அப்போ பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். சுக்கரனா மனைவி அத்தை சகோதரியை குறிக்கும். இவங்களுக்கு ஏதாவது சுகவீனங்கள் ஏற்படும், ஆரோக்கியம் சம்பந்தமான குறைகள் அப்படிங்கிறது ஏற்படும். மூணில் சனி இருந்ததுன்னா மூணு வயதில் குடும்பத்தில் ஒரு கர்ம நிகழ்வு இருக்கும். இந்த பையன் பிறந்து 3 வருஷத்தில் உங்கள் நெருங்கின உறவில் யாராவது இறந்தாங்களா அப்படின்னா, ஆமாங்க தாத்தாவோ பாட்டியோ ஆரோக்கியத்தை சொல்லுவாங்க. தாத்தா பாட்டினா இயற்கையாக அந்த ஏஜில் இறக்கிறது தான். இருந்தாலும் அந்த நிகழ்வு எப்போ நடக்குதுன்னா அந்த 3 வயசில் அப்படி வந்து நடக்குது. 30 வயசு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஜாதகருக்கு வறுமை அப்படிங்கிறது இருக்கும். 30 வயசில் 30 வயசுக்கு பிறகு நல்லாயிருக்கும். 30 வயசு வரைக்கும் தான், 30 வயசு பிறகு நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கிரகம் பழி வாங்கும், ஆனால் மனுஷங்களை போல் பழி வாங்குது. மனுஷங்க நினைச்சு நினச்சி பழி வாங்க, கிரகம் அப்படி இல்லை. ஒரு தடவை பழி வாங்கிருச்சுன்னா அடுத்தது காப்பாற்றுறதுக்கு பார்க்கும். கெட்ட நேரம்னு வந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அதே கிரகம் நல்ல நேரத்தில் வாரி வழங்கும், அதனுடைய திசையோ புத்திலையோ வாரி வழங்கும் ஆச்சுங்களா? தந்தை வழியில் ஆயுள் குறைபாடு அப்படிங்கிறது உண்டு. தந்தை வழியில் ஆயுள் குறைபாடுங்கிறது உண்டு. தந்தை வந்து கடினமான உழைப்பாளியாக இருப்பார். கை கழுத்து தோள்பட்டை இதெல்லாம் அழுக்கு சேரும், சனினா அழுக்கு அழுக்கு சேரும் சரிங்களா? அதே மாதிரி முயற்சி தடை, அவர் அவ்வளோ ஒரு சீரியஸாக முயற்சி பண்ண மாட்டார். ட்ரை பண்ணுவார், நடக்கலையா சரி போ நானே என்ன பண்ணட்டும், ட்ரை பண்ணினேன் ஒன்றும் நடக்கலை. இதே செவ்வாய் எதுனா பல தடவை முயற்சி பண்ணுவாங்க, சனினா ஒரு தடவை ரெண்டு தடவை முயற்சி பண்ணிட்டு சரி போ அவ்வளோதான் முடிச்சு அப்படின்னு விட்டுருவாங்க. ஜோதிடம் நன்று, மூன்றில் சனி இருந்தால் ஜோதிடம் நன்று. எழுத்து வந்து மெதுவாக எழுதுவாங்க, சனினா எப்பவுமே மந்தன்னு சொல்கிறோமா மெதுவாக எழுதுவாங்க சரிங்களா? 30 வயசுக்கு மேலே வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். உதவி பெறுவதற்கு தடை, மூணாம் இடம் உதவியை சொல்லக்கூடிய பாவம்
அப்போ மூணில் சனி இருந்ததுன்னா உதவி பெற முடியாது. மூணாம் இடத்துல பாதகாதிபதி இருந்தால் தந்தை மூலமாக கிடைக்க வேண்டிய உதவி கூட அந்த ஜாதகர் அந்த உதவியை பெற முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, சரிங்களா. இதே வந்து பார்த்திங்கன்னா சுய முயற்சியில் முன்னேற்றம் அடைவாங்க. இப்போ பெண்களுக்கு இருக்குது மூணாம் இடத்துல சனி இருக்குது, கரு உருவாகி களையும். ஏன்னா ஒரு கர்மகாரகன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கரு உருவாகி களையும் அல்லது வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கும். ஜாதகருக்கு வீரிய பயம் இருக்கும், நரம்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். சார், கோச்சார சனி மீது சனி மேலே கோச்சார ராகு போனால் என்ன நடக்கும்? சனி அப்படின்னா உத்தியோக காரகன் இல்லைங்கன்னா ஜீவனகாரகன். ஜீவனகாரகன் சனி மீது கோச்சார ராகு பயணம் போகும்போது அவருக்கு வந்து தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும். தொழிலில், ஏன்னா வளர்ச்சிக்கான கிரகம் தான் ராகு, தொழிலில் வளர்ச்சி கிரகம் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்து பிரான்ச்சுக்கு இது போடுற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும், புதிய தொழில்கள் ஆரம்பிப்பாங்க, சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப காலமாக எந்த ஒரு தொழிலுமே இல்லாமல் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, எந்த ஒரு வேலை இல்லை, ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியல, நானும் சொந்தமாக ஒன்று ஆரம்பிக்கிறேன்ட்டு ரெண்டு மூணு வருஷமாக அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா, கோச்சார சனி மீது ராகு போகக்கூடிய காலத்தில் டக்குன்னு அவருக்கு தொழில் வாய்ப்பு அமையும், கட்டாயம் அமையும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. சித்தப்பா அல்லது மூத்த சகோதரன் இவர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு பங்கம் வரும், ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு, சரிங்களா. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணாம் மனம்ங்கிறத பற்றி நிறைய சொல்லிட்டோம், இந்த முயற்சி எழுச்சி இதெல்லாமே சொல்லிட்டோம். ஒருத்தர் ஜாதகம் பார்க்கறதுக்கு வந்தாங்க, அவர் வந்து நாலு வருஷம் கழித்து ரிட்டையர் ஆக போகிறாங்க, நாலு வருஷம் கழித்து ரிட்டையர் ஆக போகிறாங்க. கணவன் மனைவி பசங்க வந்து பார்த்தாங்க, அந்த அம்மா சொல்கிறாரு ஜாதகத்தை பார்த்துட்டுமே இடையில சொல்கிறாங்க, சார் நாலு வருஷத்தில் ரிட்டையர் ஆக போகிறேன், அதை நினச்சா தான் பயமாக இருக்குது அப்படின்னார். நாலு வருஷத்தில், நாலு வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆக போகிறாங்க, அதை நினச்சா தான் பயமாக இருக்குது அப்படிங்கிறார். அவர் தாசில்தார் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க மனைவி கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ரெண்டு பசங்க தான். நாலு வருஷம் கழிச்சு இப்போவே நீங்கள் பயந்தீங்கன்னா, அப்போது நான் தான் சொன்னேன் சார் நாலு வருஷம் இருக்குது, இப்போ பயப்படுறீங்க, மூணு வருஷம் ஆனால் இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாகும், ரெண்டு வருஷம் ஆனாச்சும் இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாகும், டப்பு டப்புன்னு துடிக்கும். ஒரு வருஷம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மன நிம்மதியெல்லாம் கெட்டு போயிடும். ரிட்டையர் ஆகி நீங்கள் வீட்டுக்கு வரும்போது இதய நோயாளியாக தான் வருவாங்க, ஹார்ட் ப்ராப்ளம் வரும், பரவாயில்லையா அப்படின்னு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு? ஆமாங்க, ஏங்க நாலு வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகாது, இப்போ இருந்தே பயந்தீங்கன்னா? அவன் வாழ்க்கையில் டெய்லியும் டெய்லியும் போராடிட்டு இருக்கிறான், இந்த மாதத்துக்கு இஎம்ஐ எப்படி கட்டுறது, இது எவ்வளோ விஷயங்களை சாதிக்கிறதுக்காக டெய்லியும் டெய்லியும் போராடிட்டு இருக்கும்போது நாலு வருஷம் கழிச்சு ரிட்டையர் பற்றி இப்போ ஏன் கொலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி எப்பவுமே நம்ம அவங்கள்ட்ட ஒரு சில பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி தான் அனுப்புவோம். ஏன்னா மூணாம் மாவத்துக்கு பக்கத்தில் தானே நாலாம் மாவு இருக்குது, மூணாம் இடத்துக்கு பக்கத்தில் நாலாம் மாவுக்கு. நீ அந்த சமயத்தில் புதுசாக ஏதோ ஒரு முயற்சி பண்ணுங்கிற சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த ரிட்டையர் ஆனால் பணம் வரும், அதை வச்சு ஒரு இடம் வாங்கலாம், ஒரு கடை வச்சு உட்காந்துக்கலாம், அதை பற்றி சிந்திக்காது விட்டுவிட்டு ரிட்டையர் ஆகிறத பற்றி கவலைப்பட்டு இருந்தா உங்களுக்கு இதய நோய் தானே வரும் அப்படிங்கிற சொல்லி அனுப்பிச்சுட்டேன். அப்படின்னு பயப்படவே இல்லைங்க, எதிரான சரின்ட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, சரிங்களா. சரிங்க, மூணில் ராகு, மூணில் ராகு இருந்தால் என்ன? மூணாம் இடம் கை, விரல்கள், நாக்கு இதெல்லாம் சொல்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் நீள் நீளமாக இருக்கும், விரல்லாம் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும், நாக்கு நீளமாக இருக்கும், நாக்கு நீட்டினாரா மூக்கில் வந்து தொடும், அவ்வளோ நீளமாக இருக்கும், சரிங்களா. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்த்தியாக இருப்பார், அந்த மாதிரி இருக்கும். மூணு வயதில் இடமாற்றம்ங்கிறது இருக்கும், மூணு வயசில் இடமாற்றம் இருக்கும். ஜாதகர் ஜாதகரோ அல்லது சகோதர சகோதரிகளோ வெளியூரில் வெளிநாட்டில் இருப்பாங்க, சரிங்களா. சின்ன வயசுலே இல்லைங்க, அவர் ஒரு காலகட்டத்தில் படிக்கிறதுக்கு வெளிநாடு போனாங்க அல்லது உத்தியோகத்துக்காக வெளிநாடு போனாங்க அப்படிங்கிறது இருக்கும். அந்நிய மொழி, அந்நிய கல்வி இதெல்லாம் படிப்பாங்க, அஞ்சல் வழி கல்விங்கிறது படிப்பாங்க. ஜோதிடத்துக்கு நல்லது, மூணில் ராகு ஜோதிடத்துக்கு சிறப்பு. நீண்ட கழுத்து, மூணாம் இடங்கிறது கழுத்து, நீண்ட கழுத்து. இந்த மாந்திரிகம் பண்ணுறது, சாமி ஆடுறது இதெல்லாம் அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு இருக்கும். சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, மாமா, அப்பா அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. சுற்றுலா தொழில், பல ஊருக்கு சுற்றி காமிக்கிறது இல்லைங்களா, ராகு அப்படின்னா பல ஊருக்கு போகிறவர் தானே, சுற்றுலா தொழில் அப்படிங்கிறது இருக்கும். திடீர் உயர்வு அப்படிங்கிறது இருக்கும், மொட்டை பெட்டிசன் அப்படிங்கிறது இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, எதை தவறு பண்ணுறாங்கன்னா
இந்த மொட்டை பெடிசன் வர்றது, பயமுறுத்துறது, பயமுறுத்துற வேலை தான் ராகுக்கு இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பூர்வீக சொத்துக்கெல்லாம் வழக்கு இருக்கும், சரிங்களா? முன்னேற்றத்தில் ஒரு தவறு இருக்கும், முன்னேற்றத்தில் ஒரு தவறு இருக்கும். ராகு அப்படின்னா அதில் கொஞ்சமாவது கொஞ்சம் தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குருவும் ராகுவும் சேர்ந்ததுன்னா பொருளாதாரத்தில் பெரும் வளர்ச்சி. குரு ராகு சேர்ந்தனா பொருளாதாரத்தில் பெரும் வளர்ச்சி. ஆனால் அந்த பொருளாதார வளர்ச்சியில் கட்டாயம் ஒரு தவறு இருக்குது அப்படிங்கிறது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்குது. கோச்சார ராகு மீது ராகுவே போகுது, கோச்சார ராகு மீது ராகுவே போகுது அப்படின்னா அந்நிய மொழி நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் வரும், இஸ்லாமிய நண்பர்களுடைய பழக்கம் வரும், புதிய மொழி கற்றுக்கணுங்கிற எண்ணம் வரும், வெளியூர் வெளிநாடு போகணுங்கிற எண்ணம் வரும், இதெல்லாம் நடக்கும். ரயில்வே துறையில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. ராகுனா மயக்கம், ராகுனா மயக்கம். சார், கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் கோச்சார ராகு வந்து ஜனகால ராகு மேலே போகும்போது திடீர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி இது மாறும். அதெல்லாம் வந்து இருக்குது. மூணில் கேது, மூணில் கேது இருந்ததுன்னா என்ன நடக்குது? மூணு வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு வறுமை அப்படிங்கிறது இருக்குது. உறவில் விரிசல், உறவுகள்லாம் கொஞ்சம் விரிசல் ஏற்படுறது அப்படிங்கிறது இருக்கும். தந்தை வர்க்கத்தில் கூட சில விரிசல்கள் அப்படிங்கிறது வரும். 30 வயதிலும் வறுமை அல்லது வழக்கு அப்படிங்கிறத அந்த ஜாதகர் சந்திப்பார். 30 வயசுக்கு மேலே வளர்ச்சி தாங்க. ஏன்னா ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டம் காட்டும். அதுக்கு பிறகு இந்த புடி வச்சுக்கோ, இந்த ராகு கேதுகள்லாம் இந்த பாவ கிரகங்கள்லாம் அள்ளி கொடுத்துரும். கணக்கு வழக்கே பார்க்காது, தண்டிச்சதுனாலும் அள்ளி கொடுத்துரும், சரிங்களா? 30 வயசுக்கு மேலே அற்புதமான வளர்ச்சி. தேவதை வசியம் உண்டு, சித்தர்களுடைய ஆசீர்வாதம் உண்டு. சித்தர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இவங்களாம் சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது, ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சுகபோகத்தில் தடை. மூணில் வீரியஸ்தானத்திலே போய் கேது உட்கார்ந்துச்சுன்னா சுகபோகத்தில் தடை அப்படிங்கிறது இருக்குது. ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். இந்த ஷீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெருசாக ஒத்து வராது. ஜாமீன் போடக்கூடாது. அதே மாதிரி போலீஸ், ராயல், இந்த லாயர், வக்கீல், அந்த நண்பர்கள்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கும். வேற்று மத நண்பர்கள், கிறிஸ்டின், இந்த மாதிரியான நண்பர்கள்லாம் அவங்களுக்கு தொடர்பில் இருப்பாங்க. பூர்வீக சொத்து அனுபவிக்க தடை இருக்கும், முயற்சி தடை இருக்கும். தந்தை தாத்தா வழியில் ஜோதிடர்கள் இருப்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி கேதுனுடைய மூணாம் பார்வை எந்த பாவகத்தில் விழுகுதோ அந்த பாவகம் சார்ந்த அறிவு அந்த ஜாதகருக்கு அதிகம். கேதுவின் மூணாம் பார்வை எந்த பாவகத்தில் விழுகிறதோ அந்த பாவகம் சார்ந்த அறிவு அந்த ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. கோச்சார கேது மீது கோச்சார ராகு போகுது அப்படின்னா, கேது அப்படின்னா என்ன சொல்கிறது? கேது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்மீக கிரகம், அந்த ஆன்மீக நாட்டம் இருக்கும், ஒரு வம்பு வழக்கல் ஏற்படக்கூடியது. அதே கிரகம்தான் கேது, அது நடக்கலாம். கேது அப்படிங்கும்போது வீட்டில் வேலி போடுவாங்க, காம்பவுண்ட் சுவர் கட்டுவாங்க, சரிங்களா? கொசுவலை வாங்க, வீட்டு கொசுவலை வாங்குவாங்க. ஸ்க்ரீன்லாம் கொசுவலை அடிக்கிறாங்களே, அந்த மாதிரி வலை அப்படிங்கிறது கேது தான், அந்த மாதிரி வாங்குவாங்க. மருந்து மாத்திரைகள், சித்த வைத்தியம் பார்ப்பாங்க, சரிங்களா? கெமிக்கல் சார்ந்தது எல்லாமே கேது தான். அந்த மாதிரி அக்கு பஞ்சர் பார்க்கறது. இது வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மருந்துகளை பார்த்துட்டு இருந்தாங்க. அது என்னமோ நமக்கு சரிவில்லை, சைட் எஃபெக்ட் வந்துருச்சு, நான் அக்கு பஞ்சரை பார்க்க போகிறேன்னு ஊசி எடுத்து குத்திக்கிறாங்கள. ஊசி குத்துறதெல்லாம் என்னங்க? ராகு கேது தான். போய் அந்த ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. கோச்சார கேது மீது கோச்சார ராகு போச்சுன்னா அந்த ஊசி குத்துறது அக்கு பஞ்சர் வைத்தியம் பார்த்தா சரியாயிரும், சரிங்களா? சித்த வைத்தியம் பார்த்தாலும் சரியாயிரும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. மூணில் மாந்தி இருந்தால், சார் மூணில் மாந்தி இருந்ததுன்னா என்ன நடக்கும்? இளைய சகோதரம் இறந்து பிறக்கும். மாந்தியை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மனிதர் பின்னாடி உட்காந்துருக்காங்க, முருகேசன்னை, வணக்கம். மாந்தியை பற்றியே சும்மா அப்படியே அக்குவர் ஆணையர் பிச்சு வச்சுருவாங்க. மூணில் மாந்தி இருந்தால் இளைய சகோதரம் வந்து இறந்து பிறகும், அல்லது கரிச்சிதவை ஏற்படும், அல்லது அவங்களே கருவை களைச்சிருவாங்க. அந்த மாதிரி சில சம்பவங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தந்தை வழியில் வந்து துர்மரணம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா 3-7 தந்தை அப்படிங்கிறது இருக்குது. 9ஆம் பாவம் பாகிஸ்தானமாக பார்த்தோம் இல்லைங்களா? அந்த பாகிஸ்தானத்துக்கே நிவர்த்திஸ்தானம் 3ஆம் பாவம் தாங்க. அந்த பாகிஸ்தானத்துக்கே நிவர்த்திஸ்தானம் 3ஆம் பாவம். 3ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 9ஆம் பாவம் தானாக வேலை செய்யும். 9ஆம் பாவம் தானாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்.
அதே மாதிரி மூணாமத்தில் மாந்தி இருக்கும்போது சகோதரர் பிறந்து மூணு சகோதரர் பிறக்கும்போது நெருங்கி உறவில் ஒரு கர்ம நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கும். கோச்சார ஜனகால மாந்தி மீது கோச்சார ராகு பயணம் ஆகும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். அது திசாபூத்தியை அனுசரித்து அவருக்கு இருக்கக்கூடிய சுபகரங்கள் பாவங்களுடைய பார்வையை பொறுத்து தான் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்கும். இப்போ சொன்னதெல்லாம் அப்படியே கொண்டு போய் ஒருத்தர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு சிலருக்கு 100% ஒத்து வரும், சில பேருக்கு ஒத்தே வராது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில், உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபூத்தியின் அடிப்படையில் சில விஷயங்கள் மாற்றங்கள் வந்து ஏற்படும். இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பளித்த பூபதிராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி. எனக்கு இடையில வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தது, இருந்தாலும் சரி பேசுகிறீங்க பேசுங்க போங்க என்னவோ பண்ணுங்க அப்படின்னு விட்டுட்டாரு, அதுக்கும் அவருக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் கேட்ட அனைத்து ஜோதிடர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமாக நன்றி, வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஏஎல் குணா ஈரோடு. என்னுடைய ஃபோன் நம்பர் 9965699555. நல்லதொரு சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.